நீதி பரிபாலனத்தில் நான்கு நிலைகள் தான். முதல் நிலை என்பது அந்த குற்றம், இரண்டாவது நிலை என்பது குற்றம் குறித்த விசாரணை, ட்ரையல் என்று சொல்வோம். அதற்கு அடுத்தது இஸ்லாமிய சிறைவாசிகள் ஒரு 30-40 பேரும் பட்டியலில் இருக்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் கையெழுத்து போடவில்லை, அவர் கையெழுத்து போட மறுத்துவிட்டார். இஸ்லாமிய அமைப்புகள் அதை வந்து தங்களது வாக்கு வங்கி மற்றும் தங்களது அரசியலுக்கு அதை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். காரணம், அவர்களது வாக்கு வங்கி அதை நம்பித்தான் இருக்கிறது. மாநில கட்சியில் தேசிய அரசியலுக்கு போவதே சரியில்லை என்பதுதான் எனது கருத்து. என்ன காரணம்னா, நம்மளால உரிய முறையில் அழுத்த தர முடியல. இப்போ அங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு. காவிரி அத்தாரிட்டிங்கிறது அதுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கானா? ஒண்ணுமே இல்லை. காவிரி ஆணையத்துக்கு ஒரு ஆணையை போடும், ஆனா யாருமே நிறைவேற்ற மாட்டாங்க. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் அவர்கள் நமக்கு நினைத்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வம்சி. சார், அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சப்புறம் நீங்க கொடுக்குற நீர்க்கணல் இது எங்களுக்கு. ஸோ இடைப்பட்ட காலத்துல அரசியலுக்கு பஞ்சமேலம், ஏகப்பட்ட பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல என்னன்னா, கடந்த 3 நாட்கள் அதிமுக வந்து இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்ன்ற அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை ரொம்பவே இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் இருக்காங்களா சிறையில், அதை பத்தி நீங்க கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. சிறைவாசிகள் என்று நாம் பொதுப்படையா பார்க்க வேண்டும், இஸ்லாமிய கைதிகள் என்று கூறக்கூடாது. இதுல வந்து வழக்கறிஞராக எனது பார்வை, நமது குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் குற்றவியல் ஜூரிஸ்புரூடன்ஸ் நடைமுறையில் நீதி பரிபாலனத்தில் 4 நிலைகள் தான். முதல் நிலை என்பது அந்த குற்றம், இரண்டாவது நிலை என்பது குற்றம் குறித்த விசாரணை, ட்ரையல் என்று சொல்வோம். அதற்கு அடுத்தது கன்விக்ஷன் அண்ட் சென்டென்சி, அதாவது விசாரணைக்கு பிறகான குற்ற அறிவிப்பு மற்றும் தண்டனை வழங்குதல். இந்த 3 நிலைகளும் முடிந்த பிறகு 4வது நிலை, எஞ்சி இருக்கிற ஒரே நிலை வந்து தண்டனை குறைப்பு தான், ரெமிஷன் என்று அதற்கு பெயர். இந்த தண்டனை குறைப்பு என்கிற அந்த நிலையிலே குற்றத்தை பற்றி பேச முடியாது. எடுத்துக்காட்டாக, ஒரு கொலை குற்றம் நடக்கிறது, 20 வருடம் கழித்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறார். 20 வருடம் கழித்து அவருக்கு தண்டனை குறைப்பு என்று வரும்போது, இவர் கொலைகாரர், இவருக்கு தண்டனை குறைப்பு தரக்கூடாது, அல்லது முன்னாள் பிரதமரையே கொன்றவர், அல்லது கோவையிலே குண்டு வெடிப்புக்கு காரணமாக இருந்தவர், அப்படி நாம் கூற முடியாது. நமது சட்டத்துறையும் அப்படித்தான் கூறுகிறது, நமது நீதிமன்றங்களும் அதைத்தான் கூறுகின்றன. நமது நாட்டிலே தொடர்ந்து இருந்து வருகிற நீதி பரிபாலன முறையும் இதுதான். சில நாடுகளில் இந்த ரெமிஷன் கிடையாது, ஆனால் நம்மை போன்ற நாடுகளில், குறிப்பாக இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபை பின்பற்றிய நாடுகளில் ரெமிஷன் இருக்கிறது. ரெமிஷன் தருவதற்கு, தண்டனை குறைப்பு பெறுவதற்கு தகுதி இருக்கிறது. அந்த தகுதியை தாண்டி தண்டனை குறைப்பு தர முடியாது. அப்படி என்றால் தண்டனை குறைப்பு பெறுகிற கைதிகளுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா, இதை ஆராய்வதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டியில நீதிபதிகள் மற்றும் எங்களை போன்றவர்கள் கூட அதில் அங்கம் வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு பரிந்துரை அனுப்புவார்கள், ஒரு 200 பேர், 300 பேர் என்று ஒரு பரிந்துரை அனுப்புவார்கள். அரசு அதை பரிசீலித்து தண்டனை குறைப்புக்கு தகுதியானவர் பட்டியலை ஆளுநருக்கு அனுப்போம். ஆளுநர் தனது அதிகாரத்தின் கீழ் தண்டனை குறைப்பு கொடுப்பார். இதுதான் நடைமுறை. இதுல வந்து இப்போது இஸ்லாமிய சிறைவாசிகள் ஒரு 30-40 பேரும் பட்டியலில் இருக்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் கையெழுத்து போடவில்லை, அவர் கையெழுத்து போட மறுத்துவிட்டார். ராஜீவ் கொலை கைதிகளுக்கு அவர் கையெழுத்து போடவில்லை, உச்சநீதிமன்றத்துக்கு தான் சென்றார்கள். அவங்க சென்று அங்கு அவர்களுக்கான நிவாரணம் கிடைத்தது. இவர்களும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும், எவ்வளவுதான் தலையீடாக நின்றாலும் ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். அப்படியான நிலைமையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான ஒரு கம்பல்ஷன் என்னவென்றால், பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதை உறுதிப்படுத்த வேண்டிய, அல்லது நிரூபிக்க வேண்டிய, அல்லது நிதர்சனப்படுத்த வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தம் அவருக்கு வந்துவிட்டது. எனவே அவர் வந்து இந்த பிரச்சனையிலே தீவிரம் காட்டுகிறார்.
அது போக ஒரு புதிய கூட்டணி அமைக்க வேண்டும். அந்த புதிய கூட்டணி அமைக்கும் போது அவரை சென்று பார்த்தவர்கள் யார்? தமிமுன் அன்சாரி, எஸ்டிபிஐ. எஸ்டிபிஐ வந்து இதற்கு முன்பு 2019 போன தேர்தலில் டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இருந்தவர்கள். இப்படி எஸ்டிபிஐ சேர்க்கும் போது அவர்களும் வந்து பாரதிய ஜனதா அவர்களது இன்னொரு முகமான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீது பெரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறது. எனவே எஸ்டிபிஐ குரலை எதிரொலிக்கும் போது அல்லது எஸ்டிபிஐ தலைவர்களோடு எடப்பாடி பழனிசாமி காட்சி தந்து புகைப்படங்கள்லாம் எடுக்கும்போது பாரதிய ஜனதாவுடனான உறவும் முறிந்து விட்டது என்பது ஊர்ஜிதமாகிறது. இது வந்து அவரது எண்ணம் மற்றும் அந்த பொலிட்டிக்கல் போஸ்டர் ஆப்டிக்ஸ். சரி, ஓகே. நான் இந்த ஆப்டிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் அந்த வழக்கு பத்தி ஒரு சில கேள்விகள். ஒரு 20 ஆண்டுகள் அந்த சிறைவாசிகள் சிறையில் இருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் எலிஜிபிள் ஆகிடுவாங்கல்ல, சட்டம் அப்படி சொல்லுதா? அப்படி சொல்லவில்லை. முதல்ல ஒரு காலத்துல வந்துங்க 14 வருஷம் தான் ஆயுள் தண்டனை என்று வழங்கப்பட்டாலே, நானெல்லாம் வந்து சட்டம் படிப்பதற்கு முன்பு 14 வருடம் என்பது இருந்தது. 14 வருடம் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காவே எலிஜிபிள் ஃபார் லாங் பரோல் அல்லது எலிஜிபிள் ஃபார் ரெமிஷன் அல்லது எலிஜிபிள் ஃபார் விடுதலை. விடுதலைக்கும் அவர்கள் தகுதிப்படுத்தியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு என்ன ஆயிட்டு என்றால், உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கும்போது ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுவதும், லைஃப், என்டையர் லைஃப் என்று கூறிவிட்டது. எனவே இப்போது வந்து ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு 14 வருடம், 20 வருடம் எல்லாம் கிடையாது. உதாரணமாக ராஜீவ் கொலை கைதிகள் 35 வருடம் ஆயுள், 35 வருடம் கழித்து தான் அவர்கள் விடுதலை ஆனார்கள். எனவே இப்போது வந்து அவர்கள் தண்டனை குறைப்பு அந்த ரெமிஷனில் தான் அவர்களுக்கான நிவாரணம் கிடைக்கும், அதை தவிர வேறு வழி இல்லை. எனவே இதுல இருந்து இஸ்லாமிய அமைப்புகள் அதை வந்து தங்களது வாக்கு வங்கி மற்றும் தங்களது அரசியலுக்கு அதை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். காரணம், அவர்களது வாக்கு வங்கி அதை நம்பித்தான் இருக்கிறது. தமிழ் அன்சாரி போன்றவர்கள் ஒரு அமைப்பில் இருந்து பிரிந்து வந்தவர்கள், எனவே அதற்கு எதிர் நிலைப்பாடு தான் எடுப்பார்கள். இது போக அவர்களுக்கு வேறு கூட்டணியிலும் இடம் இல்லை. அதாவது பெரிய கூட்டணி திமுக கூட்டணியில் இடம் இல்லை. காரணம், அங்கு வந்து முஸ்லீம் லீக் இருக்கிறது, இவர்களை புதிதாக சேர்ப்பதற்கு அங்கு வழி இல்லை. இன்னொரு இஸ்லாமிய அமைப்பு இருக்கிறது, எனவே வழி இல்லை. அண்ணா திமுக கூட்டணிக்கு போகலாம் என்றால் இதற்கு முன்பு அவர்கள் பிஜேபியில் இருந்தார்கள், போவதற்கு அங்கும் வழி இல்லை. இப்போது பிஜேபியிலிருந்து அண்ணா திமுக விலகி இருப்பதால் அண்ணா திமுகவோடு இணைவதற்கு அவர்களுக்கு ஒரு வழி பிறக்கிறது, அதாவது பொலிட்டிக்கல் வே. இந்த அரசியல் வழி பிறக்கும் போது அண்ணா திமுகவும் அதற்கு இணங்கி போகிறது. எனவேதான் இந்த பிரச்சனை இப்போது சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிக்கிறது. அது முதல்வர் கேட்ட கேள்வி, இவ்வளவு நாளுக்கு இல்லாத கரிசனம் ஏன் இப்போது உங்களுக்கு வந்தது என்று கேட்ட கேள்வி, அரசியல் நிலைப்பாடு தான் காரணம் என்பதுதான் பதிலாக இருக்கும். அதிலே என்ன, இவங்க திமுக மீது ஒரு இந்த இஸ்லாமிய அமைப்பில் வைக்கிற சொன்னா, இப்போ ராஜீவ் சிறை கைதிகள் வந்து கேபினட் டிசிஷன் எடுத்தா நீங்க ஆர்டிகல் 161 நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களா? நீங்கள் அதே மாதிரி இந்த கைதிகள் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது ஒரே ஒரு உதாரணம் தான் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில், நாங்கள் இந்த மாதிரி விடுதலை செய்ய போகிறோம், அமைச்சரவை கூடி முடிவெடுத்து விட்டது, 7 நாட்களுக்குள் நீங்கள் பதில் அனுப்பவில்லை என்றால் விடுதலை செய்து விடுவோம் என்று ஒரு கடிதம் அனுப்பினார். கடிதம் அனுப்பினவுடன் அது என்னவென்றால், பிரிசன் மேனுவல் என்று சொல்லப்படுகிற சிறைவாசிகள் பற்றிய ஒரு சட்டம், அதாவது சிறைகள் பற்றிய சட்டம், அதன் கீழே சில அதிகாரங்கள் இருக்கு, மாநில அரசு பயன்படுத்தலாம். எனவே அவர் அந்த நிலைப்பாடு எடுத்தார். ஆனால் அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அது அடி வாங்கி விட்டது. இப்போது அந்த நிலைப்பாடு எடுக்க முடியாது. அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு ராஜீவ் சிறை கைதிகள் வந்து கேபினெட் அப்ரூவல் பேர்ல ரிலீஸ் பண்ணாங்க, கவர்னர் அப்ரூவல் கொடுக்கல. அதுக்கு பிறகு திருப்பியும் இன்னொரு வாட்டி அது கவர்னர் அப்ரூவலுக்கு போச்சு. இது நான் சொல்வது வந்து 2014 காலகட்டம், 2014-13 கடைசியில இருந்த காலகட்டம். அவர்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கல. மத்திய அரசாங்கம், அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு தடை வாங்கி வந்தது. அதாவது இதுல வந்து இப்ப இருக்கிற ஒரே ரூட் வந்து கவர்னர்கிட்ட போறது தான், அதை தாண்டி வேற ரூட் இல்லை. அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்கு, அதாவது ரொம்ப அதீதமான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். அந்த எல்லைக்குள்ள அவர்கள் போகணும், அப்படி போக முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போனா வந்து அவர்கள் வந்து எந்தெந்த சட்டங்களின் கீழே அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்தந்த சட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய சில அமைப்பு வந்து மத்திய அமைப்பாகவும் இருக்கும், மத்திய புலனாய்வு அமைப்பாக இருக்கும். எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. கவர்னர்கிட்ட போறது தான் ஒரே வழி. கவர்னர் ஆனால் கையெழுத்து போட மாட்டாரு. என்ன கேட்டாலும் வந்து உச்சநீதிமன்றம் போவது தான் ஒரே வழி. உச்சநீதிமன்றத்தில் நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் ஏற்கனவே வந்து பேரறிவாளன் வழக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அதை கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பில்.
அதே உதாரணத்தை பின்பற்றி தான் நளினி உட்பட மற்றவர்களுக்கும் அந்த நிவாரணம் கிடைச்சது. இன்னும் சொல்லப்போனால் பேரறிவாளன் வழக்கை சுட்டிக்காட்டி நளினி உட்பட மற்றவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, எங்களுக்கு நீங்க விடுதலை கொடுங்க. சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்து விட்டது. அப்ப என்ன சொல்லுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் முடிவு எடுக்கலாம், எங்களது கைகள் கட்டப்பட்டன, எங்களுக்கு அதிகாரம் எவ்வளவுதான், நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பை அப்படியே வழி முடிய முடியாதுன்னு இங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு மறுத்து விட்டது. மீண்டும் அவர்கள் உச்சநீதிமன்றம் போய்த்தான் வந்து அந்த நிவாரணத்தை பெற்றாரு. இப்போதும் உச்சநீதிமன்றம் போவதுதான் ஒரே வழி. ஓகே, இப்போ அதிமுக வரும்போது ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு என்னன்னா, இஸ்லாமியர்கள் அதிமுகவை நம்புவாங்களா? இவ்வளோ 4 வருஷம் பிஜேபி கூட்டணி, அவங்க வந்து அதிமுக நம்புவாங்களா? எனக்கு அந்த சந்தேகம் உண்டு. காரணம், இதுவரைக்கும் பிஜேபியோட இருந்தாங்க, எல்லா விதமான பிஜேபியோட பல்வேறு இஸ்லாமிய விரோத சட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. எனவே உடனடியான நம்பிக்கையெல்லாம் வருமாங்கிறது கொஞ்சம் அது பொலிட்டிக்கலி டவுட்ஃபுல் தான். அது அதிமுகவுக்கும் தெரியும் தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் வந்து 2 இஸ்லாமிய அமைப்புகளையோ இல்லை 3 இஸ்லாமிய அமைப்புகளையோ கூட வைத்திருந்தாலும் அந்த ஓட்டு வங்கி தான் அவர்களுக்கு கிடைக்கும். பொதுவான இஸ்லாமியர்களுக்கான நம்பிக்கை இன்னமும் பிறக்காது. ஆனால் 2026 அது பயனுள்ளதாக இருக்கும். 2024 பற்றி அதிமுக பெருசாக கவலைப்படுற மாதிரியும் தெரியல. ஒரு சில தொகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னும் வேலை பார்க்குற மாதிரி தெரியல. உதாரணமாக கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இஸ்லாமிய ஓட்டு வங்கி அதிகம் உள்ள பகுதி, அங்கே வந்து எஸ்பிஐக்கு செல்வாக்கு இருக்கு, தமிழ் அன்சாரிக்கு செல்வாக்கு இருக்குன்னா அந்த ஓட்டு வங்கி உதவியா இருக்கும். இதை தாண்டி அதுல வேற ஒன்றும் இல்லை. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் எடுங்க, அப்போ அதுக்குள்ள ஒரு 1.5 வருஷம் கடந்திருக்கும். இப்போ நம்ம எழுப்புற பல கேள்விகள் அப்போ வந்து பப்ளிக் மெமரியில இருக்காது. அப்போ வந்து இது உதவியாக இருக்கும் என்பது அவர்களது அரசியல் கணக்காக தான். இப்போ அதிமுக வந்து இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் குரல் எழுப்பும்போது, மற்றொரு தரல பாஜக வந்து அதிமுக வந்து நீங்க வந்து ஹிந்துக்களுக்கு இது துரோகம் பண்றீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கும் பல இந்துக்கள் வந்து இந்த இவர்களால உயிரிழந்தார்கள் 98 பிளாஸ்ட் அப்போ, அவங்களுக்கெல்லாம் நீங்க துரோகம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு கவுண்டர் நரேட்டிவ் இருக்கிறாங்க. அது வந்து ஹிந்துவாக ஓட்டுன்றது பாதிக்குமா அதிமுக? அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது தண்டனை குறைப்பு என்கிற நிலைப்பாட்டில் அல்லது அந்த நிலை வரும்போது குற்றம் என்கிற நிலை வராது, வர முடியாது. அது எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை, பிற சிறைவாசிகள் மாதிரி அவர்களுக்கும் தண்டனை குறைப்புக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. தகுதி பெற்ற படைத்தவர்களாங்கிறத ஆராய வேண்டியது கமிட்டியோட பொறுப்பு. இப்போ உதாரணமாக அன்சவுண்ட் மைண்ட், திடீர்னு ஒருத்தருக்கு வந்து அங்கே அந்த சிறைவாசிகளில் யாரோ ஒருவருக்கு அன்சவுண்ட் மைண்ட் வந்துடுது, அவருக்கு மனநிலை சரியில்லை, தண்டனை குறைப்புக்கு அந்த தகுதி போதும்னு சொல்றாங்க. பல தகுதிகள் தண்டனை குறைப்புக்கான தகுதி, பெரிய பட்டியல் அது. இல்லை, நான் வந்து அது டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே போகல சார், நான் வந்து பியூரா அரசியலை மட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாஜக வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள் பின்னாடி போனீங்கன்னா நான் ஹிந்துக்களை உங்களை ஓட்டு உங்களுக்கு வராமல் செய்வேன் அப்படின்ற மாதிரி திரட்டன் பண்ணுற மாதிரி தெரியுதா? ஏன்னா அண்ணாமலை ஒரு ட்வீட் நேற்று வந்து அப்படி தான் கட்டுது. பார்த்தேன், நானும் அண்ணாமலை பேட்டியை பார்த்தேன். அண்ணாமலை அதாவது இதெல்லாம் திருப்பி விலக்கி சொல்லுவாங்க இல்லையா, டெக்னிக்காலிட்டியாக இருந்தாலும் ஒரு காமன் மேன் வந்து பல விஷயங்களை அவர்கள் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்னைக்கு இருக்கு. அது போக ஊடகங்களோட ரீச், இப்போ உங்களை மாதிரி ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் ரொம்ப கிராம அளவுக்கு போயிடுச்சு. எல்லாம் செல்போன்ல வந்து கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கும் போது, உதாரணங்கள் எல்லாம் முன்வைக்கும் போது அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். மட்டுமல்லாமல் அதுல இந்து கைதிகளும் விடுதலை ஆவாங்கல்ல, கிட்டத்தட்ட 300 பேர் பட்டியலுங்க அது, 200+ பேர், அதுல 30 பேர் தான் வந்து இஸ்லாமிய கைதிகள், மீதி இருக்கிறவங்க இந்து கைதிகளாகவும் இருப்பாங்களே. அப்படி நம்ம கைதிகளை வந்து இஸ்லாமிய கைதிகள் இந்து கைதிகள் பிரிச்சு பார்க்கறதே தவறு தானே? தண்டனை குறைப்புக்கு தகுதியா இல்லையா, இவ்வளவுதானே கேள்வி? ஓகே சார். சரி, இதே சமயத்துல வந்து அதிமுக எழுப்புற இன்னொரு எடுக்கிற இன்னொரு விஷயம்னா, அந்த காவேரி பிரச்சனையை எடுத்து நீங்க வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கல, நாங்க வந்து கூட்டணி இருந்துகிட்டே நாங்க மத்திய அரசு மீது வழக்கு தொடர்ந்தோம், ஆனா திமுக தவறிவிட்டது அப்படின்ற மாதிரி அவங்க க்வெஸ்சன்ஸ் ரேஸ் பண்றாங்க. ஸோ காவேரி இஷ்யூல இந்த 2 கட்சிகள் நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? காவிரி பிரச்சனை வந்து மாநில கட்சிகள் தேசிய அரசியலுக்கு போவதே சரியில்லை என்பதுதான் எனது கருத்து. என்ன காரணம்னா, நம்மளால உரிய முறையில் அழுத்தம் தர முடியல. இப்போ அங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு, தேசிய கட்சி அது இந்தியா கூட்டணியில் தான் இருக்கு. ஆனா சிவகுமார் வந்து தரவே முடியாது அப்படிங்கிறத எவ்வளவு விதமா அழுத்தி எழுத்தி சொல்றாரு, 3000 கண்ணாடி கூட நாங்க தர முடியாதுன்றாரு. அப்போ இந்தியா கூட்டணியை பத்தி அவர் கவலைப்படவே இல்லையே. அவர் கர்நாடக தேர்தல், அவர் கர்நாடகத்துல எத்தனை சீட்டு கிடைக்கும், கர்நாடக அரசியல் என்ன, கர்நாடக ஓட்டு வங்கி என்ன, அதை பத்தி மட்டும் தானே கவலைப்படுறாரு.
திமுக வந்து தமிழ்நாட்டு ஓட்டு வங்கியை பத்தி மட்டும்தானே கவலைப்படணும். காவிரி பிரச்சனையில என்ன அழுத்தம் கொடுக்க அழுத்தம் கொடுத்தாலும் தண்ணி வரப்போகுதுங்கிறது வேற விஷயம், வராதுங்கிறது வேற விஷயம். ஆனால் காவிரி தீரத்து விவசாயிகளுக்கான ஒரு மைண்ட் சப்போர்ட் கிடைச்சிருக்குமே. தீர்மானம் வந்து ஒரு ரொம்ப மென்மையான கண்டனமா தான் நான் எல்லாம் பார்த்தேன். நானும் காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்து ஒன்று முறையில தண்ணி வராதுன்னு எங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க. ஆனா அது 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்க இந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. தொடர்ந்து இதை பார்த்துட்டு தானே இருக்கும். எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். நான் 91ல இருந்து இந்த கூட்டங்களில் கலந்துட்டு இருக்கேன். நான் வேளாண்மை பட்டதாரி. 1966ல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கேன். 66 என்னோட ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ், அதுல இருந்து இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இது தொடர்ந்த பிரச்சனை 5 வருஷத்துக்கு ஒருக்க வரும். வரும்போது ஒவ்வொரு தலைவரும் வெவ்வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா அவரோட நெருக்கத்தை பயன்படுத்துவார். குண்ட்ரா முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு, எம்ஜிஆருக்கு அவருக்கும் ரொம்ப நெருக்கம். எம்ஜிஆர் நேராக வந்து ஃப்ளைட்டில் போய் குண்ட்ரா வீட்டில் சாப்பிட்டுட்டு ஏதோ கொஞ்சம் தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவார். அந்த அப்போதைக்கு அந்த விவசாயிகளுக்கு அது ஆறுதலாக இருக்கும். நிரந்தர தீர்வு இல்லை, அப்போதைக்கு ஆறுதல். அதற்குள்ளே திருப்பி மழை பெஞ்சா அப்படியே வந்து அது இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடும். நம்ம நிரந்தர தீர்வை நோக்கி போக வேண்டும் என்று தான் வழக்குக்கு போனோம். வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பு ஒரு முழுமையான தீர்ப்பானா இல்லை. காரணம் தீர்ப்பில் ஸ்கீமை பற்றி ஸ்கீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு சுப்ரீம் கோர்ட் சும்மா விட்டுருச்சு. ஸ்கீம் என்னங்கிறது சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தவே இல்லை. அப்போ ஸ்கீமை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு போச்சு. அதைத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா 2018 அதாவது 15/8/2018 அதாவது தீர்ப்பு 2017, அதற்கு அடுத்த சில மாதங்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 2018 வந்து ஒரு மெயின் சூட் ஒன்று சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்க. அந்த மெயின் சூட்ல நீங்க வந்து ஸ்கீமை பத்தி சொல்லணும், என்ன என்ன மாடல்ல வந்து இது அமையணும்னு சொல்லணும், உடனே மத்திய அரசாங்கத்துக்கு உத்தரவு போடணுங்கிற ரீதியில நிறைய நிவாரணம் கேட்டிருந்தாங்க. அப்பவும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா அது எங்க வேலை இல்லை, அது மத்திய அரசாங்கத்தோட வேலைன்னு சொல்லி அது கண்டுக்கவே இல்லை. மத்திய அரசாங்கம்னு வரும்போது மீண்டும் வந்து அது அதிகாரிகள் தான். அப்போ காவிரி அத்தாரிட்டிங்கிறது அதுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கானா? ஒண்ணுமே இல்லை. காவிரி ஆணையத்துக்கு ஒரு ஆணையை போடும், ஆனா யாருமே நிறைவேற்ற மாட்டாங்க. அது என்ன அதிகாரம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அப்போ எப்படி இருந்திருக்கணும்? ஸ்கீமை வந்து சுப்ரீம் கோர்ட் இவால்வ் பண்ணியிருந்தா நர்மதா ரிவர் வேலி ப்ராஜெக்ட் நமக்கு சக்சஸ்ஃபுல் மாடல். இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் மாடல் வந்து நர்மதா ரிவர் வேலி. அதுல வந்து அணைகள் எல்லாம் வந்து அந்த அத்தாரிட்டி கையில போயிடும். பஞ்சகாலத்துல பகிர்வு எப்படி வரும்னா அணையில் இருக்கிற நீர்மட்டத்துக்கு ஏற்ப சாகுபடி பரப்பை குறைச்சிட்டு தண்ணி திறந்து விடுவாங்க. உதாரணமாக இந்த வருஷம் மழை பெய்யாதுன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து ஜூன் மாதம் வழக்கமாக தண்ணி திறக்கிற நாளில் திறந்திருக்க வேண்டாம். இதுவே வந்து அந்த ஆணையமாக இருந்து அந்த அணைகளை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஆணையமாக இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மழை வந்து வராதுன்னு நமது வானிலைத்துறை வந்து சொல்லுது, எனவே வந்து இப்போதைக்கு வந்து இந்த நீர் திறப்பு வேண்டாம், குறுவை சாகுபடி 1,00,000 ஏக்கர் அதை குறைச்சிக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி திறக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தா சம்பாவை காப்பாற்றிக்கலாம். இப்போ சம்பா போச்சு. அதாவது இந்த நீர் திறப்பை மட்டும் ஜூலை 8 கொண்டு போயிருந்தா சம்பாவுக்கு தண்ணி இருந்திருக்கும். நீர் திறக்கும் போது மேட்டூர் டேம்ல ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் சாராமல் எடுக்க வேண்டிய முடிவு. மாநில அரசு ஏன் அந்த முடிவு எடுக்குது? குறிப்பிட்ட தேதியில் தண்ணி திறக்கணும், அரசியல் முடிவு. நாங்கள் தண்ணி திறந்து விட்டோம், அது ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜா ட்ரீட் பண்றாங்க. ஆனா தண்ணி திறந்து விட்டு என்ன பயன்? இன்னைக்கு சம்பா இல்லையே. இப்போ வந்து நம்ம காவிரி பிரச்சனை, காவிரியில தண்ணி இல்லை, கர்நாடகம் மறுக்குது, கடிதம் எழுதுறோம், தீர்மானம் போடுறோம்னு சொல்றோம். தீர்மானம் போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? தனி தீர்மானத்தால என்ன பயன்? நம்ம தண்ணி திறக்குன்னு தீர்மானம் போட்டா தண்ணி திறக்க முடியாதுன்னு அவங்க தீர்மானம் போட போறாங்க. மழை வர்ற வரைக்கும் இப்படிதான் வந்து ஷேடோ பாக்ஸிங் தான் நடக்கும், நிழல் யுத்தம் தான் நடக்கும், என்ன பயன்? எனவே இந்த ஆணையம் வந்து அணைகளை கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய ஆணையமாக இருந்தா மட்டும்தான் அது ஆணையம். மற்றபடி அது ஒரு பூனை தான், ஒரு யூஸும் கிடையாது. இவங்க கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், டீ குடிச்சு பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்க இருந்து அதிகாரிகள் ஃபிளைட்டு பிடிச்சி போய் நம்ம பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அதனால எந்த பயனும் விளையறது இல்லை, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்ற விஷயம்தான். அப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணுமானா வேற வழி இல்லை. ஒரு அரசாங்கம் தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் விவசாயிகளோட இருக்கோம்னு காட்டிக்கிடணும். தீர்மானம் நிறைவேற்றின பிறகுதான் அங்கே வந்து காவிரி தீரத்தில் வந்து கதவடைப்பு பந்து எல்லாமே நடந்துச்சு. அப்போ அவங்களும் அந்த தீர்மானத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கலன்னு தானே அர்த்தம். இந்த இடத்துல மாநில கட்சி மாநில அரசியலோடு நின்றுருந்தா இந்த பிரச்சனை வராது. மாநில கட்சி தேசிய அரசியலுக்கு போகும்போது அது தேசிய அளவில் அது நினைக்குது, திங்க் பண்ணுது. ஆனால் தமிழ்நாடு தாண்டி ஓட்டு இருக்கா? திமுகவுக்கு ஓட்டு இருக்கா? அதிமுகவுக்கு ஓட்டு இருக்கா? பாமகவுக்கு ஓட்டு இருக்கா? யாருக்கு ஓட்டு இருக்கு? மாநில கட்சி தானே. அமமுக போட்டிருக்கா? அப்போ மாநில கட்சி
நாளைக்கு தேசிய அளவில் ஒரு தேர்தல் வருது, மக்களவை தேர்தல். தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சுக்க வேண்டியதானே, அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. இப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி, அது மாநில அரசியல் பண்ணுது. நம்ம மாநில கட்சி, நம்ம எதுக்கு தேசிய அரசியல் பண்ணணும்? இந்த இந்த நிலைப்பாடுகள் தான் இதுல இருக்கிற கோளாறு. ஓகே சார்.